ஹாய், காலேஜில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி ஒரு ரவுடி கிட்ட மூணு காலேஜ் பசங்க போய் ஹெல்ப் கேட்கறாங்க. அதை ஹெல்ப்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அட்டாச் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூணு பசங்களோட வாழ்க்கை என்னாச்சு, ரவுடி கிட்ட இருந்து வெளியே வந்தாங்களா, அந்த ரவுடினால அந்த மூணு பசங்களோட வாழ்க்கை என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இதுல என்னப்பா புதுசா இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான படம் வந்துருச்சேன்னு நீங்க கேட்கறீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு லைனை வச்சுக்கிட்டு இந்த படம் போன ஃப்ளோ இருக்குது பாருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மசாலா படம். மலையாளத்துல மசாலா படம்னா காமெடிக்கு கொஞ்சம் பஞ்சம் இல்லாம இருக்கும். ரவுடிசம் கதையாச்சே காமெடி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, காமெடியில தான் இந்த மொத்த ரவுடிசமுமே இருக்கு. சரி, ரொம்ப பேசிட்டா, அப்படியே வாங்க இந்த ரவுடிசமான காமெடிக்குள்ள போனா. ஸ்டார்டிங்ல 12th முடிச்ச பசங்க எல்லாரும் காலேஜுக்கு வராங்க, அட்மிஷன் வாங்கணுமேனுக்கே நிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் பேரு பிபி, பேரு கியூட்டா அழகா இருக்குதுல்ல. அந்த பையன் தன்னோட அம்மா கூட தான் வந்திருக்கா. அப்படி அவங்க அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு இந்த காலேஜ் இதுல இருக்கிற மாதிரி இல்லையேன்ட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா நம்ம ஆளுக இன்விடேஷன்ல ஒரு மாதிரி காலேஜ் அடிச்சிருப்பாங்க, நேர்ல வேற ஒரு ரகமா தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரு டவுட், இந்த காலேஜா இப்படி இருக்குதுன்ட்டு. ஒரே நேரத்துல அத்தனை அப்ளிகேஷன் வாங்கினா அப்படிதான் இருக்கும், அது வேற காலேஜ், நீங்க சத்த நேரம் கம்முன்னு இருங்கன்னு பிபி அம்மாவை அமைதிப்படுத்துறாரு. படிச்சு இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு அட்வைஸ் வேற. சரி ஆகிறேன் அப்படின்ட்டு அம்மாவோட அட்வைஸுக்கு ஓகே சொன்ன மேனிக்கே தலையை நிமிந்து பார்க்க, பிபியோட ஃப்ரெண்டு ஒரு பையன் அவங்க அப்பா கூட நின்னுகிட்டு இருக்கா. அப்படி ஹாய் அப்படின்னு அந்த பையனை கூப்பிட, ரெண்டு ஃபேமிலியும் சந்திச்சுக்கிறாங்க, எப்படி உங்களுக்கு எல்லாம் பழக்கம்ட்டு அப்பா விசாரிக்க, ஆலப்புலால ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பார்த்தோன்ட்டு பிபி சொல்ல வராரு. டக்குன்னு ஃப்ரெண்ட் இருக்கு அப்படியில குறுக்க உள்ள பூண்டு, என் ஃப்ரெண்டோட பார்பிக்யூல பார்த்தம் பாண்டு அப்படியே மழுப்புறாரு. பிபி புரிஞ்சுக்கிட்ட அப்படி, சரி உண்மையை சொன்னோம்னா வேற லெவல்ல போயிருமாட்டிருக்கு. ஆமாம்ப்பா, அந்த வகையில தான் பழக்கம் பான்னு சமாளிச்சுட்டான். சரி வாங்க எல்லாரும் உள்ள போலான்னு போறாங்க. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே படையெடுத்து வராங்க. இன்ஜினியரிங் தான் படிப்பேன், பிஇ தான் வேணும்ட்டு கூட்டம் அளபாயுது. அப்படி வந்திருக்கிற கூட்டம் எல்லார்ட்டையும் பேட்ச் பேட்சா உட்கார வச்சு ரக ரகமா கைடு பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் அப் பண்ண வைக்கிறாங்க. அப்படி எல்லாரும் ஃபார்ம ஃபில் அப் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வாத்தியர் ஒருத்தர் வராரு. இந்த காலேஜ் பெங்களூருல இருக்குது. சோ பெங்களூர் காலேஜ்னு பார்த்தாலே ஒரு பேன் இந்தியா படம் பாக்குற மாதிரி. இந்தியால என்னென்ன மொழி இருக்குதோ, குறிப்பா தென்னிந்தியால எந்தெந்த மொழி இருக்குதோ, எல்லா மொழிக்காரங்களும் அங்க இருப்பாங்க. அப்படி மொழி வாரியா எந்த மோனே என்ற மகனே மேரே பேட்டா அப்படின்ட்டு ரகரகமா பாஷைகள் கேக்குது. இந்த மாதிரி கலவையான பாஷையில குறிப்பா மலையாளிகளை பார்த்து ஒரு வாத்தியார் புடிச்சிட்டாரு. அப்படி புடிச்ச மலையாள ஃபேமிலி வேற யாரும் இல்ல, பிபி அந்த அவரோட ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவை புடிச்சிட்டாரு. நீங்க நம்ம ஊரும் காட்டி ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பசங்களை காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்த்துறாதீங்க, ஃபுல்லா அராத்து கேங். எங்க பார்த்தாலும் பீடி சிகரெட்டு தம்மு கஞ்சான்ட்டு ஓவரா கிட்டு போறானுங்க. உங்க நல்லதுக்காக சொல்றேன், வெளியில பிரைவேட் ஹாஸ்டல் ஒண்ணு இருக்கு, சரியான ஸ்ட்ரிக்ட், ஏதாச்சும் பிரச்சனைனா ஆடி பின்னிடுவாங்க. அந்த ஹாஸ்டல்ல சேர்த்துங்க, பசங்க டிசிப்ளினா இருப்பாங்கன்னு சொல்ல எல்லாரும் அங்க அட்மிஷன் ஃபில் அப் பண்ணிடுறாங்க. அச்சச்சோ, இப்படி ஒருத்தர் மண்டைய கழுவி பிரைவேட்ல சேர்க்க வச்சுட்டாரே, பசங்க சிக்கிக்கிட்டானுங்களேன்னு நம்ம நினைப்போம். அங்கதான் ட்விஸ்ட், அந்த வாத்தியாரை கரெக்ட் பண்ணி அம்மா அப்பாவை மண்டைய கழுவிட்டானுங்க. நேரா ஹாஸ்டல்குள்ள போறாங்க. சாந்தனன் ஒரு பையன் இருக்காரு, அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் பாக்குறாங்க. அம்மா கிளம்பும் போது பையனுக்கு கைச்செலவுக்காக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. வாதியார் குறுக்க பூந்து, இங்க கிளீன் பண்றதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக 1000 ரூபாய் வேணும், என் கிட்ட கொடுங்க, நான் அவங்களுக்கு கொடுத்த ரெண்ட வாங்கிட்டார், வாங்கிட்டியா படிக்க போறானுங்க, விளங்குமுடா அப்படின்ட்டு அம்மா பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ஹாஸ்டல்ல ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், ஏன்னா பெங்களூர் வந்து குடிக்காம இருக்க முடியுமான்னு சொல்ல இருக்கிற எல்லாரும் குறு 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 குறுன்னு பாக்குறானுங்க. கட் பண்ண, அங்க இருக்கிற எல்லா பசங்களும் சேர்ந்து சேமையா குடிக்கிறாங்க. இப்படி குடியும் கூத்துமா போய்கிட்டு இருக்க காலையில காலேஜுக்கு போறாங்க. ராகிங் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஃபர்ஸ்ட் இயர் பசங்க இவங்க மூணு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் என்ன சொல்றாருன்னா, நமக்கு யூனிஃபார்ம் வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துருங்கிறார். சோ டெய்லியும் சாந்தன் என்ன பண்றாருன்னா, யூனிஃபார்ம் எப்ப வரும், யூனிஃபார்ம் எப்ப வரும்ட்டு ஆபீஸ்ல இருக்கிற மேடம்களை பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. அடிச்சு விரட்டாத குறைய அனுப்பி விடுறாங்க. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்க, ஒரு நாள் நைட் இவங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல ஒரு பையன் அழுகிறான், என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாரும் விசாரிக்க, சீனியர்ஸ் ராக்கிங் பண்ணிருப்பாங்க போல, என்னன்னு சொல்லி ராக்கிங் பண்ணாங்கன்னு பார்த்தா பாட்டு பாட சொல்லி ராக்கிங் பண்ணிருக்காங்க, அப்படி பாடலன்னா அடிப்பன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. வேற வழி இல்லாம அந்த பையனும் பாடிதான், இருந்தாலும் அடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்க்க, காலேஜ்ல குட்டியோட கேங்குன்னு ஒரு கேங் இருக்காமா, அந்த கேங் எதிர்த்து காலேஜ்ல யாருமே எதுவும் பேச மாட்டாங்களாமா, அவங்க வச்சிருந்தான் சட்டம்ட்டு தெரியறானுங்க. சோ யாரும் குட்டி கேங்குக்கு எதிர்ப்பா பேச மாட்டாங்க, என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த பையன் புலம்பிக்கிட்டு இருக்க, நம்ம காலேஜுக்கு படிக்க வந்திருக்கோம், சண்டையெல்லாம் எதுக்கு, கொஞ்சம் அமைதியா போயிடலான்னு சாண்டன் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த கேங்ல அஜுன்னு ஒரு பையன் இருக்கான், என்ன சொல்றானா, இன்னைக்கு அந்த பையனுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கும். சீனியர்ஸ் எல்லாரும் வருஷ கணக்குல ஒரு காலேஜ்ல படிச்சிருக்காங்க, சோ ஒரு கேங்கா இருக்காங்க, அதுதான் அவங்க பலம். ஜூனியர்ஸ் எங்க இருந்தோ தனித்தனியா வந்துகிட்டு இருக்காங்க, சோ தனியா இருப்பாங்க, கிரௌடா இருக்க மாட்டாங்க, ஈஸியா அடிச்சிடலாங்கிறது அவங்களோட பலம். இன்னையில இருந்து நம்ம 22 பேர் ஒரு கேங்கா இருந்தோம்னா நம்மளை பார்த்து ஒரு பயம் வரும், அந்த பயத்தை வச்சு ஈஸியா அவங்களை அட்டாக் பண்ணிடலான்ட்டு நம்ம எல்லாம் இனிமேல் ஒரு கேங்குன்னு ஆள் சேர்க்கிறாரு. இத முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா அடி வாங்கியிருக்க மாட்டேனேன்ட்டு அந்த பயம் புலம்புறான். சர்ரா அப்படி என்னதான் பாட்டு பாடுனு கேட்க, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்,
மாட்டேன்னு வாடி இருக்கான். உன்னை அடிச்சிடல தப்பே இல்ல போ அப்படின்னு தள்ளி விட்டானுங்க. இப்போ டெய்லியும் 22 பேர் காலேஜுக்குள்ள கேங்கா வேசிட்டு இருக்காங்க. சீனியர்ஸ் அதை பாத்துக்கிட்டு இருக்க சாந்தனே சீனியர்ஸ் பாக்குறப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே போறாப்படி. எல்லாரும் ஒரே கேங்கா சுட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் பாருங்க, சாந்தனன் பக்கத்துல ஒரு கடையில வச்சு சீனியர்ஸ் உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. போடா டேன்ட்டு வந்துட்டு சாந்தன அஜு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அஜு பதறிட்டாரு, ஏன்டா அப்படி சொல்லிட்டு வந்த, நீதான் நம்ம சொன்ன சீனியர்ஸ்னா பெரிய கொம்பனா என்ன, அதுதான் நல்லா நறுக்குன்னு கேட்டுட்டு வந்துட்டாரு. டேய் சண்டைக்கு வரும்போது தான் 22 பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன், பேரை கேட்டிருக்கே பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அஜு பதறிக்கிட்டு இருக்க. பின்னாடி ரெண்டு சீனியர்ஸ் பைக்ல வராங்க. எங்க பைக்ல ஏறி எங்க வீடு வரைக்கும் வாடான்னு கூப்பிடுறாங்க. என்னால வர முடியாதுன்னு சாந்தனம் பேசிக்கிட்டு இருக்க. சீனியர்ஸ் கூப்பிடுறேன் வாடான்னு கூப்பிட நான் வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அஜு குறுக்க பூந்து, சீனியர்ஸ்னா காலேஜுக்குள்ளதான், இது ஹாஸ்டல், நீங்க போயிட்டு வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே நிக்க. மாடியில் அண்ணாந்து பார்த்தா பசங்க எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. சோ பைக்கு பின்னாடி உட்காந்துகிட்டு இருக்க சீனியர் என்ன சொல்றாருன்னா, இப்ப பைக் எடு, இங்க நிக்க வேண்டாம், போலான்ட்டு எல்லாரும் பைக் எடுத்து போய்கிட்டு இருக்க. மேல இருந்து அடிவாங்கன அந்த பையன் கட்டுறான், பைக்கு பின்னாடி உட்காந்துகிட்டு இருக்கானே அவன் தாண்டா குட்டின்னு. சோ பைக்கு பின்னாடி உட்காந்துகிட்டு இருக்க குட்டியை பார்க்க பயங்கரமா முறைச்சுக்கிட்டு போறாரு. இப்ப ஹாஸ்டல்ல 22 பேரும் சேர்ந்து ஒரு கேங் மீட்டிங் போடுறாங்க. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா சீனியர்ஸ் கேங்கோட வருவாங்க, சோ எதிர்த்து அடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க. யூ கோ மேன், வை மீ அப்படின்ட்டு ஒரு 4 பேர் கலந்துகிட்டாங்க. இப்போ எண்ணி பார்க்க 18 பேர் இருக்காங்க. இது ஒன்னும் சின்ன நம்பர் இல்லையே, எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க பாய்ஸ், இன்னைக்கு பெரிய சீன் ஒன்னு இருக்குது. உருதுகட்ட கரல கட்டை எடுப்பானுங்கன்னு பார்த்தா காஞ்சி போன விறகு கட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நேரம் வாத்தியார் ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் டவுசர் போட்டு நிக்கிறாரு. அவர் வாத்தியாரே கிடையாது, இந்த ஹாஸ்டலோட இன்சார்ஜ் மாதிரி. அவருக்கு ஒரு பணத்தை கொடுத்துதான் அம்மா அப்பாவை கரெக்ட் பண்ண சொல்லியிருப்பானுங்க. அவர் வந்து இந்த விறகு கட்டை எல்லாம் பார்க்க, அட்டடே ஏதாச்சும் புது டிஷ் சமைக்க போறீங்களாங்கிறார் இன்சார்ஜ். பெரிய ஆக்ஷன் பிளாக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் இன்சார்ஜ் அப்படின்ட்டு விஷயம் எல்லார்ட்டையுமே சொல்ல, டே இது ஏன் பெங்களூர்ரா, நான் இந்த ஊருக்கு வந்து 36 ஆச்சு, என்ன மீறி உன் மேல எவனாச்சும் கை வச்சிருவானா என்ன, போ போ பாய்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் போயிடுறாரு. ஆனாலும் நம்பாளுக ரிலாக்ஸ் ஆகல. மொட்டை மாடியில ஒருத்தன் உட்கார வச்சு நிமிஷத்துக்கு 4 போன் பண்ணி யாராச்சும் வராங்களா ஓவர் ஓவர் அப்படி கேட்க, ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட நடக்கல ஓவர் ஓவர் ரிப்ளை வருது. இப்படி யாருமே இல்லாத ரோட்ல கண்ண முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடே அவனுக்கு வரவே இல்லடா, ஏன்டா ஏன் தூக்கத்தை கெடுக்கிறீங்க ஓவர் ஓவர் அப்படின்ட்டு மேல ரோந்து பாத்துக்கிட்டு இருக்கிற பக்கி தூங்கிருச்சு. உள்ளுக்குள்ள காஞ்சு போன விறகு கட்டையை வச்சுக்கிட்டு நாங்களும் ரவுடி தான்ட்டு ஒரு 17 உட்காந்துகிட்டு இருந்துச்சு, அதுல பாதி தூங்கிருச்சு. இப்படி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க வெளியில பயங்கரமான பைக் வர சவுண்ட், எக்கச்சக்கமான பைக் லைட் அடிச்சு ஹார்ன் அடிச்சு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு நேரா வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி சவுண்ட். அஜு இருக்கிற எல்லாத்தையும் எழுப்பி கூட்டிட்டு போய் எட்டி பார்க்க எக்கச்சக்கமான பேர் அங்க சுத்தி நிக்கிறாங்க. என் கண்ட்ரோல்ல தான் இந்த பெங்களூரேன்னு சொல்லி ஒருத்தன் வாய் பேசினானே அவனைதான் முத ஆளா வாசல்ல மல்லாக்க போட்டு வாயிலேயே மிதிக்கிறாங்க. இதை எல்லார்த்தையும் பால்கனில இருந்து பாத்துக்கிட்டு இருக்க மத்த பசங்க எல்லாரும் உள்ள ஓடி போய் கதவை சாத்திட்டானுங்க. வெளியே நின்றுட்டு இருக்க சீனியர்ஸ் படியேறி மேல வந்து நீ 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 3 பேரும் சட்டை கழுத்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கல. சாண்டனும் படபடபடபடன்னு சட்டையை கழுத்திட்டான். சைடுல அஜுவும் பிபியும் பேந்த பேந்த முழிக்கிறானுங்க. என்ன முத ஆளா கழுத்திட்டான், இவனுக்காகத்தானே இத்தனை பஞ்சாயத்தேன்னு. ஏய் நீங்க இன்னும் களத்துலயான்ட்டு இவனுங்களை பார்த்து ஒரு கேள்வி வேற. ஆட துரோகிந்து சட்டையை கழுத்துறானுங்க. இப்ப ஜத்தியோட தர தர தரன்னு நிழுத்துட்டு போய் ஒரு கார்ல ஏத்தி பிரைவேட்டா குட்டியோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி அடிக்க அஜு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இத்தனை அடி வாங்கியும் ஸ்ட்ராங்கா இருக்கன்னா பெரிய ஆள்றானு சாண்டன அஜுவை பார்த்து பெருமை பேசிக்கிட்டு இருக்க. என்ன அடிக்கத்தான செய்யறானுங்க, கொலையா பண்ணிட்டானுங்க, பாத்துக்கலான்னு டைலாக் பேசிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் வந்து எல்லார்த்தையும் வாயிலேயே முதிக்கிறாங்க. அப்போ நம்ம சாந்தனுக்கு கலக்கிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, ஷல் ஐ யூஸ் பாத்ரூம்னு பாத்ரூம்ல போய் உட்கார பக்கத்துல ஒரு சத்தம், கை 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 கைன்னு நல்லா கையை திருவி திருவி அடி வாங்குற சத்தம் கேக்குது. சாண்டன பாத்ரூமை விட்டு வெளியே வர எல்லாம் அடி வாங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. யாரா அவன் கை கைன்னு கத்துன வந்து அஜுவோட கையை பிடிக்க ஆனு கத்துறாரு. ஓ அந்த கை இந்த கை தானா புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அஜு செமையா அழுகிறாரு. அப்புறம் என்ன திருப்பி வந்து குட்டி பயங்கரமா அடிக்கிறாரு. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கோவம் தீந்துருச்சு. எல்லாத்துக்கும் குட்டி தன்னோட கையால சரக்குட்டி கொடுத்து இனிமேல் ஹாஸ்டல்ல எவனாச்சும் பிரச்சனை பண்ணுந்தானா குட்டின்னு ஏன் பேரை சொல்லு, நான் பாத்துக்கிறேன்ட்டு சரக்கு குடிக்க சொல்றாரு. சாந்தனம் தான் முதல்ல சரக்கு எடுத்து குடிக்கிறான். என்ன இப்படி கேவலமான பிறவியா இருக்குன்னு மத்தவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அஜுக்கு செம கோபம், என்னதான் சரக்கு ஊத்தி கொடுத்தாலும் அவருக்குள்ள இருக்கிற அந்த கோபம் தனியவே இல்ல. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. சாண்டன் எல்லாருமே ஓகே ஆகும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அஜு டென்ஷனா இருக்காரு. பழிக்கு பழி வாங்காம விடவே கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்க பிபியும் நான் பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, இன்கேஸ் அவங்களை திருப்பி அடிக்கணும்னா நம்மள பேசினதுக்கே நம்மள கூட்டிட்டு போய் இப்படி அடிச்சாங்க, திருப்பி அடிச்சோம்னா என்னென்ன பண்ணுவாங்க. சோ பழி வாங்குற வேலையெல்லாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க எங்க அண்ணன் தம்பி எவனாச்சும் இருந்திருந்தானா வெளுத்திருப்பான். சோ பெங்களூர்ல நமக்குன்னு தெரிஞ்ச லோக்கல் சப்போர்ட் ஒருத்த வேணும்ட்டு ஏரியாலேயே வாட்டமான ஒரு வாரா பார்த்து பிடிக்கிறாங்க. அங்க போய் குடிக்கிறாங்க. சாந்தனுக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா வாங்கி குடிக்கிறது நல்லா நறுக்குன்னு இருக்குங்காட்டி நல்லா இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டாரு. எத்தனையோ பார் இருக்கு, ஆனா இதை ஏன் சூஸ்
பண்ணிருக்காங்கன்னா ஏரியால் இருக்கிற பெரிய பெரிய ரவுடிகள்லாம் இங்கதான் வந்து சரக்கடிக்குப்பாங்களாமா. சோ அதுல ஒரு ரவுடியை பார்த்து சூஸ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகி குட்டி அண்ட் கேங்க குழப்பி எடுக்கணும்னு எல்லாரும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லியும் வராங்க குடிக்கிறாங்க, பெருசா யாரும் சிக்கின மாதிரி தெரியல. ஆனா பாருங்க ஒருத்தர் சிக்கிட்டார், ஆள் நல்ல வாட்டர் சாட்டமா 3 வருஷமா கட்டிங் பண்ணாம விட்ட முடிய குடுமையா முடிஞ்சு வச்சிருக்காரு. ஹேர் ஸ்டைல் ஓகே, அப்படியே ஃபேஸ் லுக் எல்லாம் பார்த்தோம்னா ஷேவிங் பண்ண காசு இல்லையான்னு தெரியல, ஒரு 5 வருஷத்துக்கு அது வளர்ந்து கிடக்குது. சோ ஆக மொத்தம் 4 பேர் உட்கார வேண்டிய இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. வாவ், பெர்ஃபெக்ட் மேட்ச். நேரா போய் விஷயத்தை சொல்றாங்க, சரக்கு வேற வாங்கி குடுக்குறாங்க, ஒரு 130 ரூபாயில முடிச்சிடலாம் சொல்லி. ஆனா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல, நல்ல சரக்கு வாங்கி வயிறு முட்டை குடிச்சிட்டு என்னப்பா இப்படி ஆயி போச்சேப்பான்னு தேம்பி தேம்பி அழுகிறாரு. ஹெல்ப் கேட்க போன இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு வர வேண்டியதா போச்சு. சரி, இதுக்கு மேல இந்த பார்ல யாரும் டெரரா இருக்கிற மாதிரி தெரியல, வேற பார பாப்போம்னு பார் மாத்துறாங்க. போன டைம் போனது ஒரு லோக்கல் பார், சோ அங்கதான் ஆட்கள் கிடையாது. இப்போ நல்லா ஹைஃபையான ராயல் பார்க்கு போக நிறைய கூட்டம். அதுல பாருங்க, பாதையை அடைச்ச மேனிக்கு அட்டா தண்டி வரார், அவரை விட பெரிசா 2 பேர் பின்னாடி பாடி கார்ட்ஸ் வராங்க. புரிஞ்சுட்டேன், இந்த ஏரியால பெரிய கை இவர் தான், இவரை போய் பார்த்து பேசி ஓகே பண்ணிடலான்ட்டு நேரம் உள்ள போறாங்க. பாடி கார்ட் தன்னோட லெப்ட் கை சுண்டு விரல வச்சு ஒரு தள்ளு, 3 பேரும் டபடபடபடபடன்னு விழுகுறாங்க. சோ அவருக்கு பக்கத்துல கூட போக முடியல, இன்னைக்கு தானே பார்க்க முடியல நாளைக்கு பேசுவோம் சொல்லி ஒரு வாரம் ஃபுல்லா அலையிறாங்க. அவர்கிட்ட கூட அண்ட முடியல, அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்காங்க. சரி, என்னதுன்னு ரெஸ்ட் ரூம் போனா அங்க 40 பேர் லைன்ல நிக்கிறாங்க, அது இருக்குதுங்க 10 ரோ 10 காலம் நிக்கிறாங்க. சோ ரொம்ப நேரமா புடம்பிக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க ஒரு வழியா இடம் கிடைக்குது, 3 பேரும் இருந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து ஒரு சத்தம், தம்பி லைட்டர் இருக்குமான்ட்டு. பிபி வாயில சிகரெட், இப்ப வேற கொஞ்சம் பிஸியா இருக்காரு எதுவும் பண்ண முடியாது, ஒரு 5 நிமிஷம் இருங்க எடுத்து தரேன்னு சொல்ல, அதுக்கு அவசியம் இல்லப்பா நானே பாத்துக்கிறேன்ட்டு டக்குன்னு ஒரு தலை முன்னாடி வருது. பிபி வாயில இருக்கிற சிகரெட்டோட கங்க வச்சு நம்ம தலைவர் அப்படியே ஸ்டைலா சிகரெட்டை பத்திட்டு போறாரு. அப்படியே ரெஸ்ட் ரூம்ல வந்த வேலையை பாத்துக்கிட்டே, நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க ஆமான்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. தண்ணி அடிக்கலான்னு டேபிள் பார்த்தா எல்லாம் ஃபுல்லா இருக்குது, யார் அவரு வெள்ளைஞ்சலையுமா இருக்காரு முன்னப்பண்ண தெரியுமான்னு கேட்க, எனக்கு என்ன தெரியும் ஏதோ லைட்டர் கேட்டா அப்படி ட்ரெஸ் நகை எல்லாம் பாரு ரோல்டு கோல்டா இருக்கும், யாருக்கிட்டயாச்சும் அந்த ஆள் டிரைவரா வேலை செய்வான், சட்டையும் பேண்ட்டும் பாரு யூனிஃபார்மோட வந்திருக்கிறது. சரிவா ஏதாச்சும் ரவுடியை தேடலான்ட்டு கரெக்டா ஒரு டேபிள்ல போய் உட்கார, சார் சார் இந்த டேபிள புக் பண்ணிருக்காங்க வேற ஒரு இடத்துல உட்காந்துக்குங்கன்னு துரத்தி விட்டுறாங்க. சோ ஆள் அதுக்கு ஒரு சேர்ல உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நேரா நம்ம ஹீரோ அங்க வர தூரத்துல இந்த 3 பசங்களும் பார்த்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரு நம்மளே உட்கார ஊர்ல கரெக்டா அந்த டேபிள்ல வந்து உட்காருவான், நம்மள விரட்டி அடிச்ச மாதிரியே அவனையும் விரட்டி அடிப்பாங்க பாருன்னு வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த டேபிள்ல வந்து உட்காருறாரு. சோ அந்த பையன் வந்து ஹீரோவை எந்திரிக்க சொல்லுவான்னு பார்த்தா அங்க நடந்த சீனே வேற, இத்தனை நாளா ஒரு ரவுடி கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவன் நேரா குடுகுடனு பயங்கரமா பவ்யமா குனிஞ்சு வணக்கம் போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறான். சோ அவனை விட பெரிய ஆள் நம்ம ஹீரோன்னு இந்த 3 பசங்களுக்கும் தெரிய வருது. பாய்ஸ் கரெக்டா நடந்துகிட்டா வந்திருக்கோம் தப்புன்னு சாந்தன் அஜு நேரா நம்ம பிபியை பாக்குறாங்க. நீ நினைச்சா முடியுண்டா, போய் அவர்கிட்ட பேசிட்டுவான்னு அனுப்பி விட பாக்குறாங்க. நான் மட்டும் ஏன்டா தனியா போகணும், நீங்களும் கூட வாங்கடான்னு பயப்படுறான். அச்சோ நம்மளையும் பக்கி கூப்பிடுதேன்ட்டு அஜு ரொம்ப யோசிக்கிறார். புடிச்சுட்டேன், ஐடியா வந்துருச்சு, உங்ககிட்ட ஒரு லைட்டர் கேட்டாரு இல்ல அதே மாதிரி நீ போய் லைட்டர் கேளு, அந்த ஆள் கிட்ட இருக்காது. சோ இல்லன்னு சொல்றதுக்கு திரும்புவாரு. சார் நீங்களா, என்ன ஞாபகம் இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஆகு. அடடே தம்பி வாப்பான்னு உட்கார் வைப்பார். நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கோம்னு தூரத்துல எங்களை கைகாட்டு அப்படியே கதையை சொல்லிடலான்ட்டு நேரா பிபி அனுப்புறாங்க. பிபி பதுங்கி பதுங்கி போய் ஹீரோ பின்னாடி நின்னு லைட்டர் இருக்கான்னு கேக்குறாரு. நம்மால் சரக்கடிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்காம ஒரு லைட்டர் எடுத்து கொடுத்துறாரு. அச்சச்சோ பார்க்கவே இல்லையே, பிளான் கொலாப்ஸ் ஆயிருச்சோ, என்னடா பண்றதுன்னு லைட்டர் தூக்கி ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கிறார். யாரு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க, டேய் தம்பி நீயா, என்ன ஞாபகம் இருக்கா அப்பளையா, லைட்டர் ஞாபகம் இருக்கா, வா வா வந்து பக்கத்துல உட்காருங்கிறார். பிபிக்கு பயங்கரமான ஷாக்கு சர்ப்ரைஸ், பதறிக்கிட்டே சார் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன்னு சொல்ல தப்புன்னு அவனுல திரும்பி பாக்குறாரு. நேரா அஜு சாந்தனை பார்த்து கை காட்டி பக்கத்துல வா அப்படின்னு முறைச்ச மேனிக்கே சைகை காட்டுறாரு. டக்குன்னு சிரிச்சு வா வந்து உட்காருங்கிறாரு. சோ 4 பேரும் ஒரே டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நானு இன்னைக்கு கொஞ்சம் வேகமா போகணும், சியர்ஸ், நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லி டம்ளர் எடுத்து நீட்டுறாரு. ஆனா பசங்க கிட்ட காசு இல்ல பாருங்க, சோ சரக்கும் இல்ல, சியர்ஸ் பண்ண முடியாம அப்படியே சங்கடமா உட்காந்துட்டு இருக்காங்க. என்னது சரக்கா காசு இல்லையா அப்படி சிரிச்சுக்கிட்டே டப்புன்னு டேபிள்ல ஒரு தட்டு தட்டி ஹேய் அப்படின்னு ஒரு சத்தம். பக்கத்து டேபிள்ல இருந்து ஒரு 30 பேர் அறுவலும் கத்தியமா நேரா டேபிள சுத்து போட்டு என்னாச்சுன்னு ஒடியாந்து மீடியா இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு துரத்துறாங்க. சோ ஹீரோவை சுத்தி ஒரு 30 பேர் அறுவாலோட ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஆட்கள் பயந்து போக, ஏ நான் ஆர்டர் பண்ணதுக்கு டேபிள் தட்டினேன், உங்களை யாரா அறுவாலோட வரச்சு வந்தது, போ டேபிள் உட்கார் போ அப்படின்ட்டு எல்லாரையும் துரத்தி விட்டு குவார்டர் ஆர்டர் பண்ணி குடிச்சு நாளைக்கு பார்க்கலாம் என்னோட பேர் ரங்கன்னு தன்னைத்தானே இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு போறாரு. அப்படி எல்லாரும் போக ஒரு பெரும் குரூப் வெப்பன்ஸோட அவர் பின்னாடி போய் 2-3 கார்ல ஏறி போறாங்க. பார்ல இருந்து ஹீரோ அப்படியே மாசா கார்ல கிளம்பி போறப்ப டைட்டில் ஆவேசம். இப்படி பசங்க 3 பேரும் பார்ல இருந்து நடந்து போறப்ப குட்டி கார்ல வராரு பசங்களோட. எங்கடா ரூமுக்கு போறீங்களா, வா டிராப் பண்றேன்ட்டு நம்ம 3 பசங்க கிட்டையும் கேட்க, இல்ல நாங்க நடந்து போய்க்கிறோம்னு கொஞ்சம் பவ்யமா சொல்றாங்க. என்னடா நீங்களா வந்து ஏறீங்களா,
இல்ல அன்னைக்கு மாதிரி கார்ல தூக்கி போட்டுட்டு போகட்டான்னு மிரட்ட வேற வழி இல்லாம பசங்க ஏறிக்கிறாங்க. சோ இவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு ரங்கன் அண்ட் பாய்ஸ் தான் கரெக்டா இருப்பாங்கன்ட்டு பசங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்த நாள் பார்ல ரங்கன் அம்பன் ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்கிறாரு. நம்ம ரங்கனுக்கு ஆல் இன் ஆல் அம்பன் தான், இந்த அம்பன் இல்லாம எதையும் பண்ண மாட்டாரு. சோ அம்பன் இன்ட்ரோ கொடுத்து ரங்கன் டோட்டல் கேங்கையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அப்போ டெய்லியும் பாருக்கு வராங்க, ரங்கனை மீட் பண்றாங்க. நைட் ஃபுல்லா பார்ட்டி, காலையில பாருங்க காலேஜ்ல தூக்கம். ஏன்னா நைட் ஃபுல்லா தூங்காம கூத்தடிச்சங்காட்டி காலையில காலேஜுக்கு போனா தூக்கம் வருது. இப்படியே ஒரு ஒரு நாள் போய்கிட்டு இருக்க யார் யாரு எந்தெந்த வெப்பன்ஸ் வச்சிருக்காங்கன்னு ஒரு நாள் பார்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஒருத்தரும் ஸ்டைலா காட்டிக்கிட்டு இருக்க பிபிக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், உங்க கேங்ல கன் இருக்குதான்ட்டு. கன்னு தானே அம்பன் அப்படின்னு சைக்க காட்டுறாரு. இதோ காட்டுறேன் அப்படின்னு அம்பன் எடுக்க போகும்போது கன்னை காணும். கன்னை வீட்டிலேயே மறந்து வைத்து விட்டு வந்தேன், மன்னித்து மன்னான்ட்டு ரங்கனை பார்த்தா அம்பன் சாரி சொல்றாரு. கேங்கு மானத்தை வாங்குறீங்களாடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு நாள் நானே உங்களுக்கு கூட்டிட்டு போய் கண்ணை காட்டுறேன், இன்னைக்கு என்ஜாய்ன்ட்டு சார கடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப நம்ம சாந்தனுக்கு ஒரு டவுட், ரங்கன் கெதுக்கு இவ்வளவு பேர் செட்டப், ரங்கன் எப்படி ரவுடி ஆனாரு என்ன கதைன்னு கேட்க அம்பனுக்கு ஒன்னும் புரியல. அண்ணன் எந்த கதையை சொல்றது அப்படின்னு நேரம் அம்பன் ரங்கனை பார்த்து கேட்க ஜூஸ் கதையை சொல்லுன்னு எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப அம்பன் இருக்கிற எல்லாத்துக்கும் கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரங்கன் ஸ்கூல் படிக்கிறப்ப சொந்தக்காரர் ஒருத்தர் ஜூஸ் கடை வச்சிருந்தாரு. பார்ட் டைமா ரங்கன் அங்க ஒர்க் பண்ண போக சொந்தக்காரங்காட்டி அண்ணனை மாதிரியே பழக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவன் என்ன பண்ணிருக்கானா, ரங்கன் காலேஜுக்கு சேர்த்து வச்சிருந்த காசை எல்லாத்தையும் ரங்கனுக்கு தெரியாம அந்த காசை எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதை ஒரு மொக்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லா காசும் போயிருச்சு. ரங்கன்னால காலேஜ்லயும் சேர முடியல. சோ டென்ஷனான ரங்க அண்ணனை ஓங்கி ஒரு அடி ஜூஸ். அவ்வளவுதான், இப்படி அண்ணனை அடிச்சு முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க அந்த ஷேர் கம்பெனி பயங்கர லாபம் வர ஆரம்பிச்சு. அதுல 40% ஷேர அவர் வாங்கி வச்சிருக்க அது எல்லாம் ரங்கனுக்கு வருது. பயங்கரமான லாபம் வந்துருச்சு. இப்ப பாருங்க திருப்பியும் ரங்கனோட காசு அடிச்சு அதை இதையும் பண்ணி பெங்களூர்ல அண்ணன் ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருக்காரு. அதையே இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு ரங்கன் அண்ணனை மறுபடியும் அடி. இப்படி கார்ல டிராப் பண்ண போறப்ப கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணன் மண்டையில அடிச்சாரு ஜூஸ். இதைத்தானே சொல்ல வரீங்கன்ட்டு தலையை சொரிஞ்ச மேனிக்கே அஜு கேக்குறாரு. அடே உனக்கு எப்படி தெரியும், இத ரொம்ப பெருமையா பேசுறாரு நம்ம அம்பன். இப்படி ஒரு கேவலமான கதையை சொல்றீங்களான்ட்டு மந்தையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க பசங்க. அப்புறம் புல் கதையை எப்ப நான் சொல்லுவீங்கன்ட்டு அஜு ஒரு மாறி கேக்குறாரு. என்னப்பா போர் அடிக்குதா, நீ பேசுறத பார்த்தா மாசான ஆக்சன் சீக்வன்சஸ் எதிர்பார்க்கிற போல் இருக்கே. சரி ஒரு ஆக்சனை சொல்றேன், திரும்பவும் ஜூஸ் கடைக்கே போவோம். அப்போ அண்ணன் ஜூஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தார். சுத்தியும் வெப்பன்ஸோட நிறைய பேர் இருந்தாங்க. டக்குன்னு ஒரு ஓபனரோட வந்து ஏதாச்சும் சீன் கிரியேட் பண்ணணும்னா கடையை விட்டு வெளியே போங்கடான்ட்டு மிரட்ட அடிக்க வராங்க. நம்மால் வெளுத்துட்டார். வந்த ஆட்கள் எல்லாரும் ரெட்டியோட ஆட்கள், ரெட்டியும் ஸ்பாட்ல இருக்காரு. சோ அன்னைக்குதான் முதல் முதல்ல ரங்கன் ரெட்டிய பாக்குறாரு. இப்போ ரெட்டி பஞ்சாயத்துக்கு போக ரெட்டிக்கு எதிர்ப்பா ஆட்களை நிறுத்தி வச்சு வேற யாரோ ஒரு தாதா ரெட்டியை மறந்துகிட்டு இருக்கான். இப்பதான் மாசான சீன், ரெட்டிக்கு பக்கத்துல ரங்கன் வந்து நிக்கிறாரு. ரெட்டியோட கேங்ல ரங்கன் சேர்ந்துட்டாரு. இப்போ ரங்கன் கையில ரெட்டி ஒரு ஓபனரை கொடுக்கிறாரு. ஓபனரோட ஒரு பக்கத்துல இன்னொரு எண்டுல கூர்மையான கத்தி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை வச்சு ரங்கன் எல்லாத்தையும் குத்தி 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 கொன்னாருன்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்க தூரத்துல இருந்து ரங்கன் சதக் 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 சதக்னு ஆக்சன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்னமோ சீரியஸா கொடுக்கறாரு. அதை பாக்குற நமக்கு தான் கொஞ்சம் கேக்க பக்கன்னு போயிருச்சு. ஆளாளுக்கு ரங்கனை பத்தி ஒரு ஒரு கதை சொல்றாங்க. ஒரு சம்பவத்துல ரங்கன் நன்றி ஆனாரு, கலத்தை வெட்டினாரு, ரத்தம் வந்துச்சுன்னுட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு லாங்குவேஜ்லயும் ஒரு ஒருத்தங்களா வந்து இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. ரங்கனுக்கு நஞ்சப்பன் ஒரு டிரைவர் இருக்காரு, அவர்னால வாய் பேச முடியாது. இருந்தாலும் பாருங்க அவரு சைகையிலேயே ஒரு கதை சொல்றாரு. இப்படி ரங்கனை பத்தி ஒரு ஒருத்தங்களா ஒரு ஒரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு பார்ல தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் வெப்பன்ஸோட ஒரு பஞ்சாயத்துக்கு போறாங்க. நாங்களும் பஞ்சாயத்துக்கு வருத்தான்ட்டு பசங்க கேட்க ரங்கன் நாளைக்கு பாக்கலான்னு டாடா காட்டிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் பசங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட், ரங்கன் ஏன் ரொம்ப வெறப்பா இருக்காரு, எவ்வளவு அன்பா பழகினாலும் ஏன் உருன் இருக்காருன்னு கேட்க அம்பன் அதுக்கும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்தா உன் கூட நான் இருக்க மாட்டேன், நான் வெளியே போறேன்ட்டு ரங்கனோட அம்மா ரங்கன் கிட்ட சொல்லும் போது கூட ரங்கன் எதுவுமே பேசாம ரொம்ப வெறப்பா இருந்த அம்மாவை வெளியே அனுப்பி விட்டாரு. சோ ரங்கனை பொறுத்த வரைக்கும் பாசம் அன்புங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாதுன்னு அம்பன் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூடவே இன்னொரு கதை என்னன்னா ரங்கன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஒரு நாள் ரெட்டி கிட்ட இருந்தும் பிரிஞ்சு வராரு. அப்படி பிரிஞ்சு வந்த ரங்கன் தனக்குன்ட்டு ஒரு கேங்க உருவாக்குறாரு. அப்படி சேர்ந்த கேங் தான் இந்த கேங். இப்போ மூணு பசங்க தனியா ஹாஸ்டல் உட்காந்துக்கிட்டு இருக்க பிபிக்கு ஒரு சந்தேகம். இந்த கதை எல்லார்த்தையும் நம்ம கிட்ட ஏன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நாள் சொல்றாங்க, நம்ம ஏன் இதெல்லாம் கேட்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அட விடு, ஓசில பீரும் சரக்கும் கிடைக்குது இல்ல, என்ன பிரச்சனை என்ஜாயா அப்படிங்கிறாரு சாந்தன. நம்ம ஓசி பீருக்காக எல்லாம் இதை ஒன்னும் கேட்கல, திருப்பி அடிக்க வைக்கிறக்காக இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சோ கரெக்டான சமயம் எல்லாம் பார்த்து நமக்கான உதவியை நாம கேட்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அஜு. இப்படி எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க நேரா ரங்கன் கிட்ட இருந்து ஒரு கால், என்னோட வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்லி. சோ பசங்க எல்லாரும் அங்க போறாங்க. செம்மையான வீடு, பென்ஸ் கார் எல்லாம் கூட இருக்குது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அண்ணன் குவாலிஸ்ல வராருன்ட்டு ஒரு கேள்வி கேட்க, ஆனா அது அண்ணனோட ராசியான வண்டி. அதை விட அண்ணன் டான்ஸ் ஆடி நீ பாத்திருக்கியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ வீட்டுல குளிச்சுட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த டான்ஸ்லயே டிரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு நேரம் வெளியே வர ஆக்சுவலா இந்த பசங்க மூணு பேரும் ஒரு வைட்ட நேர்ல பாக்கணும்னு சொல்லிருப்பாங்கல்ல. சோ இன்னைக்கு
மணிக்கு நைட்டு ஒரு சம்பவம். அதுக்காகத்தான் பசங்களை ரங்கன் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு எல்லாரும் கிளம்பி ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு போக யாரோ ஒருத்தங்களோட பொண்ணை வேணும்னே எவனோ ஒருத்தன் டீஸ் பண்ணிருக்கான். சோ அடிக்கிறதுக்காக நம்ம ஆட்கள் இறங்குறாங்க. ஒரு பெரும் படையோட போய் ரங்கா மாஸ் டைலாக் பேசலாம் நினைக்கிறாரு. ஆனா ரங்கன் சவுண்ட் விடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு அம்பன் சவுண்ட் விட்டாரு. நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்கு நீ எங்க வர பேக்கோ அப்படின்ட்டு சோல்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கி குனிஞ்சிருக்க தலைய லைட்டா நிமிந்து மாசா பஞ்சு பேசலாம் வரப்ப அண்ணன் என்ன சொல்றாரு தெரியுமான்ட்டு அம்பன் குறுக்க போதுறாரு. பேசவே விட மாட்டேங்கிறானே, இருக்கிற எல்லாத்தையும் வச்சு ஒரு 4 பேர்த்த அடிக்க விடுறாரு. அப்படி ஒருத்தனும் அடிச்சுக்கிட்டு இருக்க குறுக்க பூந்து பல்லவோட மண்டையோடன்ட்டு கைடு பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ரங்கன். நல்லா பார்த்தோம்னா ரங்கன் அடிக்க மாட்டேங்கிறாரு, ஆனா அடிக்கிற ஒரு ஒருத்தரையும் கைடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து 3 பேருக்கும் ஒரு டவுட், ஏன் இவர் அடிக்க மாட்டேங்கிறாரு? அது மட்டும் இல்லாம 4 பேரை அடிக்கிறதுக்கு 40 பேர் வந்திருக்கானு. இந்த மாதிரி பல கேள்விகள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமான ஒரே பதில், நம்ம 3 பேர் அடிக்கிறதுக்கு எப்படி 300 பேர் வந்தானுங்க, அந்த மாதிரிதான் 4 பேர் அடிக்கிறதுக்கு 40 பேர் வந்திருக்கானு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னையில இருந்து எங்க அடிதடி நடந்தாலும் இந்த 3 பேரை வேடிக்கை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு நம்ம ரங்கன். அப்படியே லேட் நைட் ஒரு நாள் வீட்டுல வந்து டிராப் பண்றாங்க. அப்போ ஹாஸ்டல் இருக்கிற யாரோ ஒரு பையன் ரங்கன் யாருன்னு பிபி கிட்ட கேட்க என்னோட அண்ணன் சொல்லி அப்படியே உள்ள போறாரு. இத கேட்டு ரங்கன் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுறாரு. உடனே காலையில ஒரு ரீல்ஸ், அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்க அடுத்த நாள் காலையில ரோடுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னன்னு பார்த்தா அம்பன் கையில ஒரு கன். எல்லாரும் பாருங்க ஷூட் பண்ண போறோம்னு சொல்லி அம்பனை ஷூட் பண்ணி காமிக்க சொல்ல கன் எடுக்கிறாரு, லோட் பண்றாரு, டிமேல்னு சுடுவாருன்னு பார்த்தா கன் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. டேய் என்னாச்சுடா சார், கன் லாக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் பார்த்து என்னனமோ ட்ரை பண்றாரு, ட்ரக்கான கன் நெகிரவே மாட்டேங்குது. ஜோ கேங் மானத்தை வாங்குறானுங்களே, ஏதாச்சும் பண்ணி சுடுறோ அப்படின்னு ஹீரோ என்னனமோ ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. சரி வாங்க இன்னொரு நாள் நானே ஷூட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்ல டிமேல்னு ஒரு சவுண்ட், கன் அடுவா சுடுது. டேய் கண்ட்ரோல் பண்றானா, டப்பு 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 டப்புன்னு ஷூட் பண்ண ஆளாளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுதுங்க. ரங்கம் பாவம் மொத ஆளா தெரிச்சு ஓடுறாரு, அதை ஆஃப் பண்றாடே அப்படின்னு கத்த ஒரு வழியா கன் ஷூட்டிங் ஓவர் ஆகுது. இப்போ நைட்டு ஒரு கடையில அம்பன் நேரா ஷர்ட்டை கழட்டி காமிக்க முதுகுல 14 தையல் இருக்கு. அந்த 14 தையல் எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. இதெல்லாம் எப்ப வெட்டு வாங்கினேன்னு எனக்கே தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ உள்ள பூந்து நல்லா யோசிச்சு பாரு, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஓ பர்த்டே அப்ப நான் வெட்டினேங்கிறாரு. ஆனா ஆமா அப்படின்ட்டு ஒரு கதை சொல்றாரு. என்னன்னா டம்ஷாட்ஸ் விளையாடும் போது தப்பா ஆன்சர் சொல்லிட்டாருன்ட்டு ஹீரோவே 2-3 வெட்டு வெட்டியிருக்காரு. அதெல்லாம் சும்மா ஜாலிக்காக வெட்டினதுன்னு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பெருமையா பேசுறாரு அம்பன். இத்தனை வெட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எதுவும் கோபம் வரலையா, நீங்க எதுவும் திருப்பி பண்ணலையான்னு கேட்க அண்ணன் மேல எனக்கு கோபமே வராதுன்னு அம்பன் சொல்லிக்கிட்டு இருக்க சாந்தன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஜூஸ் கடைக்கார அண்ணனை ஏமாத்தினா அப்ப கூட எதுவுமே பண்ணல, அவரு பெங்கிருக்காருங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க சொந்த அண்ணன் மாதிரி நினைச்சங்காடி தான் ரொம்ப நாளைக்கு வித்து வச்சுட்டு இருந்தாரு. ஆனா பெங்களூர்ல ஒரு இடம் வாங்கியிருக்காருன்னு சொன்னமில்ல, அந்த இடத்தோட லேண்ட் வேல்யூ அதிகரிக்க அந்த லேண்டை வாங்குறதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணா ரங்கனை கொள்றதுக்கு ஆட்கள் எல்லாம் கூட வச்சிருக்காரு. சோ அந்த ஜூஸ் கடைக்கார அண்ணனை ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லி அவனை கொன்னு வீட்டு கிச்சன்லயே புதைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெட்டின ரத்தக்கரை எல்லாம் செவுத்துல தெரிக்க அந்த ரத்தக்கரையோட சேர்த்து சிகப்பு பெயிண்ட் அடிச்சுட்டாரு செவுத்துக்கு. சோ இதெல்லாம் நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களான்னு எல்லாரும் கேட்க நான் பாக்கல பாத்தவங்க சொன்னாங்கன்னு அம்பன் ஆன்சர் பண்றாரு. ஏதோ ஒரு கேஸுக்காக ஒளிஞ்சுக்க இங்க வந்திருக்காரு. சோ வந்தவரு திரும்பி போகல நம்ம ரங்கனோடவே இருந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம ரங்கன் கிட்ட அம்பன் சேர்ந்து 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப நேரம் ஹாஸ்டல்ல டிராப் பண்ணவர பசங்க 3 பேரும் அப்புல தூங்கிட்டாங்க. அந்த இன்சார்ஜ் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் கொஞ்சம் வாய் பேசிடுறாரு டைமுக்கு வரணுங்கிற மாதிரி சொல்ல பசங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு வீட்லயே வச்சிடறாரு. காலையில பசங்க எந்திரிச்சு பார்க்க சர்ப்ரைஸ் ஆன ஒரு ட்விஸ்ட், பெங்களூர்ல ரங்கனுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி இருப்பாங்க. அந்த இடம் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்குது. சோ அதுல ஒரு வீடும் இருக்குது. அந்த வீட்டுல பசங்களை தங்க வச்சிருக்காரு. கால் பண்ணி விஷயத்த சொல்லி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ண சொன்னா சரக்கு தம்முன்னு டப்பா டப்பாவா கிடக்குது. அது மட்டும் இல்லாம வெளியே வந்து பார்க்க செம்மையான ஒரு பைக். இனி அந்த பைக் உங்களுக்கு தான், நீங்க ரைட் அடிங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அந்த பைக்லயே நம்ம பசங்க எல்லாரும் காலேஜ் போக குட்டி பார்த்துட்டாரு. சோ அந்த பைக்ல ரைடு கேட்டு வேணும்னே வெளியே போய் நின்னு சீனியர்ஸ் நாங்களே கார்லயும் சின்ன சின்ன பைக்லயும் தான் வரோம். சோ ஜூனியர் நீங்க எல்லாம் பெரிய பைக்ல வரக்கூடாது, நாளையில இருந்து இந்த பைக்ல வராதிங்கன்னு கொஞ்சம் மிரட்டுறாரு. அப்படி மிரட்டிட்டு போயிடுறாரு. இதுதான் கரெக்டான டைம் ரங்கன் கிட்ட இதை பத்தி சொல்லிடலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க அஜய் இப்போ வேணான்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் கரெக்டான டைம் வரணும். ரங்கனை வச்சு இவங்களை அடிக்கிறதுக்கு கரெக்டான காரணம் வேணும். காரணம் இல்லாம என்னன்னு போய் சொல்றது? சோ காரணத்துக்காக வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு பாருக்கு போறாங்க. தெரியாம நம்ம பிபி ஒரு பையன் மேல பார்ல முட்டிட்டான். ஆனா எதிரில முட்டினவன் ஓவரா வாய் பேச ஒரு பாட்டில் பறந்து வந்து அடிக்குது. ஏன் பசங்க மேல யாரா கை வச்சதுன்னு சோ எதிர்த்து பேசினான் பாத்தீங்களா, அவனை வச்சு அடிச்சு விரட்டி விட்டுறாங்க பார்ல இருந்து. ஏன் பசங்க மேல எவனும் கை வைக்க கூடாதுன்றங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதை ஒரு கரெக்டான வாய்ப்பா பயன்படுத்திக்க பாக்குறாங்க. சோ பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி தண்ணி அடிக்கும் போது பசங்க என்னன்னு சொல்லி புலம்புறாங்கன்னா ரங்கனை நாம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்துருக்கணும், நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருப்பாரு. இப்போ இதை பேசி எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க என்னாச்சுன்னு எல்லாரும் கேக்குறாங்க. சீனியர் அடி வாங்கின விஷயத்த சொல்ல இதை கேட்ட ரங்கன் டென்ஷன் ஆகிடுறாரு. இப்பவே வாங்க சீனியர்ஸ போய் சும்மா மிதிச்சு எடுக்கணும்னு சொல்லி ஆள கூட்டிட்டு போக இப்போ வேணான்னு ஒரு சத்தம். எந்திரிச்சு போன ரங்கன் திரும்பி வராரு. அஜு
சைலண்டா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஏன் என்னன்னு கேட்க, இப்ப வேணா நாளைக்கு காலேஜ்ல வச்சு அடிக்கணும்னு அஜு சொல்ல, சூப்பரான பிளான், நாளைக்கு காலேஜ்ல வச்சு அடிப்போம்ட்டு ரங்கன் பயங்கரமா எனர்ஜி ஆகுறாரு. சரின்னு நைட் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. கட் பண்ணா காலையில ஹோலி, காலேஜ்ல செமையா செலிபிரேஷன் போய்கிட்டு இருக்கு. ரங்கன் வருவாருன்னு வெயிட் பண்றாங்க, வெயிட் பண்றாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரங்கன் ஆலையே காணும், செலிபிரேஷன் எல்லாமே முடிய எல்லாரும் ஓரமா உட்காந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஓரமா உட்காந்துகிட்டு இருக்க ரங்கன் வராரு, ஆனா ஆட்கள் யாருமே வரல. ரங்கன் கூட அம்பன் மட்டும் தான் இருக்காரு. ஆனா பாருங்க, ரங்கன் யாரையும் அடிக்க மாட்டாரு. ஏன்னா ரங்கனோட அம்மா அடிதடி எல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லி இருப்பாங்க. என் மேல பாசம் இருந்து நான் உனக்கு வேணும்னா யார் மேலையும் கை வைக்க கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்க. சரின்னு ரவுடி சட்டை விட்டுட்டு போய் பார்க்க அம்மா இறந்திருப்பாங்க. சோ அன்னையில இருந்து ரங்கன் யாரையும் கை வைக்க மாட்டாரு. அதனாலயே ரங்கன் மேல பசங்களுக்கு ஒரு டவுட், இந்த ஆளு உண்மையாலுமே ரவுடி தானான்னு. டீ கடை முன்னாடி சில கேர்ள்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு விரட்டி விட்டுட்டு அம்பன் ரங்கன் அங்கு உட்கார சீனியர்ஸ் வர சொல்றதுக்காக அஜு கால் பண்றாரு. எங்கடா இருக்கன் வார்த்தை பேசுறாரு. டே நான் குட்டிடா, ராங் கால் பண்ணிட்டு போல, பார்த்து பேசுன்னு சொல்ல உங்ககிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ரெண்டு பீப்பு யாருன்னு தெரியாம மாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன், நான் குட்டி பேசுறேன்டான்ட்டு கொஞ்சம் தயங்கி தயங்கி குட்டி பேச, நீனு தெரிஞ்சுதாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், வெளியே வாடான்னு ரெண்டு பீப்ப போட ஆட்களோட ஒடியாராரு. பசங்க ரெடியா இருக்காங்க. வந்ததும் குட்டி ஓங்கி என்னை அப்புவான், அதை நம்ம ரங்கன் பாப்பாரு, பஞ்சாயத்து ஆகுனு பேசிக்கிட்டு இருக்க அதே மாதிரி ஒடியாராரு. அஜுவ ஓங்கி அடிக்க ரங்கன் பாக்குறாரு, பயங்கரமா சத்தம் போட்டு ஒடியார. ரங்கனை ஓவர் டேக் பண்ணிட்டு அம்பன் போறாரு, அத்தனை பேர்த்தையும் அடிச்சு நேரா களத்துல கைய வச்சு தூக்கி குட்டிய ஒரு கையில புடிச்சு நிறுத்துறாரு. அப்ப எல்லாரும் நம்ம ரங்கனை ரவுண்டு கட்ட ஹிந்தி பாய்ஸ் களமிறங்குறாங்க. ரெண்டு பேர் பங்கமான ஃபைட்டு வந்த எல்லா காலேஜ் பசங்களையும் வெளுத்தெடுக்கிறாங்க. ஆனா ஒரு ஒருத்தனையும் அடிச்சு போட்டுக்கிட்டு போஸ் கொடுத்த மேனிக்கே நிக்கிறானுங்க ஹிந்தி வாலாஸ். யாரா அவன், டேய் ஃபைட் பண்றப்ப போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, ஓடு ஓடு போய் அடி போய் அடின்ட்டு விரட்டி விடுறாரு நம்ம ரங்க. இருக்கிற எல்லாத்தையும் பயங்கரமா அடிச்சு போடுறாங்க. இப்போ பாருங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பக்கமா நின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கேங் நம்ம ரங்கனை ரவுண்டு கட்ட ரங்கன் அடிப்பாரான எல்லாரும் பயங்கரமா எக்ஸைட்மெண்டா பாத்துக்கிட்டு இருக்க வயசான டிரைவர் நஞ்சப்பா கூறுக்கு இறங்குறாரு. பங்கமான ஃபைட், சும்மா ஏர்ல பறந்து பறந்து அடிக்கிறாரு. என்ன நஞ்சப்பா, ஹைட் கம்மியா போச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறியோ? நல்லா எனர்ஜி ஏத்தி ஃபைட் பண்ணிட்டு ஹீரோ என்கரேஜ் பண்ணி விடுறாரு. பங்கமா ஃபைட் எல்லாரும் போறாங்க. காலேஜ் பசங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னாலும் சரம் மாதிரியா அடி விழுகுது. இப்ப குட்டி நேரம் அடிக்க முடியாரு. குட்டியோட கைய பிடிச்சு, நீ இங்க வாடா, உன்ன அடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் இருக்காங்கன்ட்டு கைய பிடிச்சு நேரம் மூணு பேருக்கிட்ட கொண்டு போய் விடுறாரு. இவனை நீங்க அடிங்கடான்னு சொல்லி நம்ம பாய்ஸ் கிட்ட கொடுக்க அடிக்க கூட கையோங்களை வாந்தி எடுக்கிறாரு. சோ எல்லாரும் அடி வாங்கி கிடக்குறாங்க, யாருனாலயும் எந்திரிச்சு நிக்க முடியல. இப்போ ஹீரோ பேசுறாரு, எல்லாரும் கேட்டுக்குங்க, இது ஏன் பசங்க, எவனாச்சு கைய வச்ச நாங்க இறங்குவோம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. காலேஜ் மொத்தமா பாய்ஸ் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. ஆனா பாருங்க, இது பெங்களூர் காலேஜ்ல மல்டி லிங்குவல் காய்ஸ் இருப்பாங்க. மலையாளம்ல பேசின இதே டைலாக கன்னடத்துல பேசுறாரு, அதே டைலாக திருப்பி ஹிந்தியில பேச வர்றாரு. அம்பன் குறுக்க புண்டாரு, அண்ணன் எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மாஸ்க் கொடுக்குறாங்க, அதை நாமளே எடுத்துக்க வேணாம், இதை இப்படியே விட்டுருங்கன்னு காதுல கசுகுசுன்னு சொல்ல, ஓகே ஹாப்பி ஹோலின்ட்டு விஷ் பண்ண செலிபிரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஒரு பிரேக் ஆகுது, இன்டர்வல். அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி தேதிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நிறைய காட்டுங்க, அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்துனீங்கன்னா தான் நம்ம பட படன்னு போடுற வீடியோவை நீங்க கடை கடைன்னு பார்க்க முடியும். ஸோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல பசங்க சும்மா மாச ஸ்டைலா கேட்டா காலேஜுக்கு வராங்க, எல்லாரும் செம ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம யங் கேர்ள்ஸ் எல்லாம் வேற நம்ம கைஸ சைட் அடிக்கிறாங்க. வாவ் வாட் எ ஃபீல் அப்படின்னு அந்த ஃபீல் பண்ணி சட்ட ஓடாம நிக்கிறானுங்க.
அச்சோ பசங்க மானம் கப்பல் ஏறிற கூடாதுன்னு பந்தி பரிமாறுறப்ப டேபிள் மேல ஒரு ஒயிட் கலர்ல துணி போட்டிருப்பாங்கல்ல, அந்த துணியை எடுத்து பசங்க மேல போட்டி விடுறாரு. நான் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்ட்டு. இப்போ நேரா கார்ல போய்கிட்டு இருக்காங்க. காலேஜ்ல டைரக்டர் இந்த மூணு பசங்களை பாக்கணும்னு ஒரு மெசேஜ். நேரா காலேஜுக்கு போகணும், ஆனா ட்ரெஸ் இல்ல. இப்படி ட்ரெஸ் இல்லன்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்க, நான் ஏற்பாடு பண்றேன்ப்பான்ட்டு ரங்கன் ஃபேஸ் பிரிண்ட் அடிச்ச ஒரு டிஷர்ட்டை சந்தனுக்கு கொடுத்துட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு பேருக்கு ஒரு மாதிரி காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த காஸ்டியூம் உடனே டைரக்டர் முன்னாடி போய் நிக்க கேவலமா பாக்குறாரு. இந்த காஸ்டியூம் இவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு அப்படியே நம்ம ரங்கனுக்கு ஒரு க்ளோஸ் அப்ப வச்சா பந்தி பரிமாற துணியை அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம அம்பன் நேரா டவுசரோட நின்றுகிட்டு இருக்காரு. அப்படி நேரா நம்ம ரங்கனுக்கு காஃபி வாங்கி கொடுக்க துணியை ஃபுல்லா சுத்தி வச்சிருக்காரு. கைய காணோம், ஓ காட், சுத்துன சுத்துல கைய வெளியே எடுக்க மறந்துட்டனே. இப்படி யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கைய உள்ளயும் வெளியும் விட்டு எடுக்கிறாரு. இப்போ நேரா டைரக்டர் போக அவரு லைசன்ஸோட ஒரு கன் எடுத்து வச்சு, உங்களோட ரவுடி செத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் எக்ஸப்ட் ரங்கன். சோ இதுக்கப்புறம் உங்களை சும்மா விடக்கூடாது, உங்க வீட்டோட போன் நம்பர் கொடுங்கன்னு மிரட்டி வாங்கி, இதோ பாருங்க உங்க பசங்க இங்க படிக்க வரல, எல்லாத்துலயும் ஃபெயில், ரவுடிங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்பர் ஒன் குண்டாஸ் ஆயிருவாங்கன்னு போன வச்சிடறாரு. ஆனா அப்படி சொன்னவரு தெளிவா தமிழ்லயோ மலையாளத்திலயோ சொல்லியிருக்கலாம், ஆனா அப்படி சொல்லல. சீன் போடுறங்கிற மேனிக்கு இங்கிலீஷ்ல சொல்ல நம்ப கைஸுக்கு இங்கிலீஷ் புரியல. ஏனப்பா உனைய பத்தி என்னென்னமோ சொன்னாங்க ஆனா ஒண்ணுமே புரியலையன்ட்டு வீட்டுல இருந்து எல்லாம் கால் பண்ணி புலம்ப நம்பாளுக்கு அப்படியே மாட்டிடுறாங்க. இங்க நிறைய குண்டாஸ் இருக்காங்க, பசங்களை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் எல்லா வீட்டுக்கும் போன் பண்ணிருக்கோம். இப்போ நேரா பிரின்சிபல் கிட்ட வந்து எப்படியாச்சும் எங்களை காலேஜ்ல படிக்க விடுங்க சார்னு கெஞ்சறாங்க. லாஸ்ட் சான்ஸ், இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் வருது, ஒரே ஒரு அட்டெம்ப்ட், எல்லா எக்ஸாமையும் பாஸ் பண்றீங்க, எந்த ரவுடிசமும் இல்லாம சத்தமும் இல்லாம அமைதியா பாஸ் பண்ணி போறீங்கன்னு வெளியே போகும்போது அசிஸ்டன்ட் கிட்ட மலையாளத்துல பேசுறாரு. பசங்க ஷாக் ஆயிட்டாங்க, டைரக்டருக்கு மலையாளம் தெரியுமான். சோ அந்த பசங்களை பார்த்து இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்கன்னா இப்போ நான் இங்கிலீஷ்ல பேசின டைலாக அடுத்த போன் கால்ல உங்க அப்பா அம்மா கிட்ட நான் மலையாளத்துல பேச வேண்டிய வரும். சோ அதுக்கெல்லாம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்குங்கன்னு அனுப்பி விடுறாங்க. பசங்களுக்கு இப்ப கொஞ்சம் பொறுப்பு வருது, படிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. சோ ரங்கன் கிட்ட இதை சொல்லி வெளியே வரலாம்னு பாக்க நைட்டு எல்லாரும் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்க கேங் கேங்கா ரெட்டியோட ஆட்கள் இறங்குறாங்க. பங்காமான ஃபைட் இருக்கிற எல்லார்த்தையும் அடிச்சு போட ரங்கன் கார் எடுத்து எல்லார்த்தையும் அந்த காரை வச்சு அடிச்சு அம்பன் டிரைவர் எல்லார்த்தையும் உள்ள தூக்கிட்டு வராரு. ரெண்டு ஹிந்திக்கார பசங்க இருக்காங்க, ஒரு பையனை உள்ள ஏத்திட்டாரு காருக்குள்ள. ஆனா இன்னொரு பையனை எஸ்கேப் பண்ண முடியல. சோ எல்லாரும் ரவுண்டு வெட்டுறாங்க. வேற வழி இல்லாம ரங்கன் காரை திருப்பிட்டு அந்த பக்கம் வந்துடுறாரு. இத காருக்குள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்க இன்னொரு ஹிந்திக்கார பையன் தன்னுடைய ஃப்ரெண்ட் அடி வாங்கி சாகிறது விருப்பம் இல்லாம கார்ல இருந்து குதிச்சு அந்த பக்கம் போறாரு. இத பார்த்த ரங்கன் நேரா யூட்டன் எடுக்கிறாரு. அந்த பையனை ஓவர் டேக் பண்ணி போக போக சைகையிலேயே அப்படியெல்லாம் உங்களை விட்டுருவோம் மாறான்னு கைய காட்டி நேரா உள்ள போறாரு. அத்தனை பேரையும் காரை வச்சு அடிக்கிறாரு. பின்னாடி டோர் வழியா ரெண்டு பேரையும் ஏத்துறாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க. பசங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போக அடுத்த நாள் ஹாஸ்டல்ல உட்காந்து படிக்கிறாங்க. ஆனா அப்படி படிச்சுக்கிட்டு இருக்க ரங்கன் கால் பண்றாரு, நேரா வீட்டுக்கு போறாங்க. செம்மையான சீரியல் பல்ப் எல்லாம் இருக்கு. என்னாச்சுன்னு பாக்க ரங்கனுக்கு பர்த்டே, சோ செலிபிரேட் பண்றதுக்காக ஊரே அங்க இருக்காங்க. சும்மா குடியும் கூத்தும் பயங்கரமா இருக்க சூப்பரான சாங், இன்னைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு படிக்கலாம். பசங்களும் கொண்டாட்டத்துல இறங்குறாங்க. அப்படி சரக்கடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க கரெக்டா அம்மா கால் பண்றாங்க. தந்தாடி நானே தானே ரிங் டோன் அடிக்க பிபி அதை கட் பண்ணி விடுறாரு. அம்மாவோட காலை கட் பண்ண கூடாது, எல்லாரும் அமைதியா இருங்கறான்னு மைக்ல சொல்ல மைக் எடுத்தா அது உயிர்னு சவுண்ட் போடுது. அந்த சவுண்டுக்கே எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. எவனும் பேச கூடாது, மூச்சு விடக்கூடாதுன்னு எல்லா ரவுடிகளையும் அடக்கி வைக்க பிபி அமைதியா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதோ எனக்கு பர்த்டே, எனக்கு பர்த்டேன்னு சொல்லுங்கறக்குள்ள அம்மா கட் பண்ணிட்டாங்க. சரி சொன்னா என்கிட்ட பேசுவாங்க, நான் கொஞ்சம் அப்புல இருக்கிறேன், வேணா வேணா அப்படின்ட்டு மறுபடியும் செலிபிரேஷன் ஸ்டார்ட். இப்போ காலையில காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா பயங்கரமான ஷாக், எல்லாரும் குடியும் கூத்துமா இருக்காங்க. அப்போ அந்த பசங்க ரூமுக்குள்ள ஒரு ரெண்டு பேர்த்த விட்டு என்ஜாயின்ட்டு நம்ம ரங்கா வெளியே போயிடுறாரு. அச்சோ நாங்க அந்த மாதிரி பசங்க இல்லன்ட்டு அங்கேயும் இங்கேயும் தாவி கொடுக்க ஜன்னல் வழியா நம்மால் வேற எட்டி பாக்குறாரு. ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருக்கேன், யாரும் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்ட்டு. பசங்க ரூமு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நம்மால் எப்படி எட்டி பாக்குறாருன்னு பார்த்தா ரெண்டு டகர டின்ன கவுத்து போட்டு அது மேல ஏறிந்து ஜம்ப் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க என்ன எட்டி பாத்துக்கிட்டு இருக்க, வா கொஞ்சம் பிரைவசி விடுப்பா நம்பர் சொல்ல க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்புறம் என்ன கலாய் கலாய்னு கலாய்க்கிறானு, இவனுக்கு எதுக்குமே லாக்கி இல்லன்னு சொல்லி. இப்போ கீழே ஹாலில் உட்காந்து எல்லாரும் நியாயம் பேசிக்கிட்டு இருக்க அமருக்கு ஒரு ஃபோன் கால். ரெண்டு ஹிந்திக்கார பசங்க அடியாட்களா இருப்பாங்கல்லங்க, அந்த ரெண்டு பசங்களும் இங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. சோ அவங்கள பிடிக்கணும்னு டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்காரு ரங்கா. இந்த சமயத்துல நாங்க கொஞ்சம் படிக்கணும், எங்களை தனியா விடுங்கன்னு பசங்க சொல்லலான் இருக்க இப்படி ஒரு சம்பவம் நடக்க இந்த நேரத்துல சொல்ல வேணாம்னு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஆட அவங்க போனானுங்க, நமக்கு நம்ம பசங்க இருக்காங்க. ரங்காவை ஜாலி பண்ணணும்ட்டு டம்ஷரன்ஸ் விளையாடுறாங்க. ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு படத்தை நடிச்சு காட்டுறாங்க, நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க, ஜாலியா போகுது. ஆனா பாருங்க நம்ம ஹீரோவோட டேர்ன் வர
அம்பன் சோட்டா பாய் அப்படிங்கிற ஒரு படத்து பேரை சொல்றாரு. அந்த படத்து பேரை நம்ம ஹீரோ ரங்கன் நடிச்சு காட்டணும். பெருசா ஒரு வால் எடுக்கிறாரு, சிறுசா ஒரு கத்தி எடுக்கிறாரு. இந்த கத்திய வச்சு அப்படியே மூக்கு மேல தொட்டு பாய் பாய் சொன்ன மேனிக்கே டாடா காடிட்டு போறாரு. என்னன்னா படத்து பேரு சோட்டா மும்பை பாருங்க, பெரிய கத்தி பக்கத்துல சின்ன கத்தி சின்னதா இருக்குது பாருங்க, அது சோட்டாவாமா. மூக்க தொட்டு மும் பாய்க்கு பாய் அப்படின்ட்டு போறாரு. சோ சோட்டா மும்பை இத யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஹீரோ டீம்ல இன்னைக்கு விலைக்கு வந்திருக்கிற அந்த பொண்ணும் நம்ம பிபியும் இருக்காங்க. என்னென்னமோ பண்றாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஹீரோ டென்ஷன் ஆகிறாரு. அதே மாதிரி திரும்ப 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 நடிச்சு காட்ட பிபிக்கு ரொம்ப ரொம்ப பயமாகுது, ஏதாச்சும் பண்ணிருவாருன்னு சொல்லி. சோ இருக்கிற எல்லா படத்து பேரையும் அந்த பொண்ணு ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்க சோட்டா மும்பை வருது. எஸ் எப்படி நான் பண்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் பண்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. சரி இன்னைக்கு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், எல்லாரும் போய் தூங்குங்க, போங்க போங்க அப்படின்னு அனுப்பிவிட பிபிக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஆனா அப்ப நம்ம அம்பனோட முதுகில் இருக்க தழும்ப பார்க்க ஒருவேளை இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற கதையெல்லாம் உண்மையா இருக்குமோன்ட்டு ஒரு சந்தேகம். செவுத்துல எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சோ நேரம் ஒரு கத்தி எடுத்தாந்து செவுத்துல சுரண்டி சுரண்டி பார்க்க மஞ்சள் கலர் பெயிண்ட் போய் உள்ளுக்குள்ள சிகப்பு கலர் பெயிண்ட் இருக்குது. சோ ரங்கா தன்னோட அண்ணனை வெட்டின ரத்தக்கரை இதுதானோன்ட்டு ஒரு பயம் வருது. இப்ப நேரம் கிச்சனுக்குள்ள போக ஒரு மேட் இருக்குது, அந்த மேட்டை தூக்கி பார்க்க ஏதோ ஒன்ன புதைச்சு வச்ச மாதிரி இருக்குது. சோ கரெக்டா 6 அடிக்கு குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. ரங்கா தன்னோட அண்ணனை இங்கதான் புதைச்சிருக்காங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் உண்மை. இதை தெரிஞ்சு கத்திட்டு நேர வெளியோட இன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்காங்கல்ல அந்த பொண்ணு, அவங்க வெளியில நிக்கிறாங்க. சேச்சி எனக்கு பயமா இருக்கு, நாங்க உங்க கூடவே ஸ்டே பண்ணிக்கிட்டான்னு சொல்ல அவங்க கூடவே தூங்குறாங்க. ஆனா நம்ம ஆட்களுக்கு தூக்கம் வரல, பயம் தான் வருது. சோ நைட்டு ஃபுல்லா தூங்காம காலையில கிளாஸ்ல போய் தூங்குறாங்க. பயங்கரமா சார் கிட்ட திட்டு வாங்குறாங்க. இப்போ வீட்டுக்கு போறக்கே பயமா இருக்கு, ஹாஸ்டல்ல ரொம்ப நேரம் இருக்கு, பசங்க அனுப்பி விடுறாங்க. இப்போ நேரம் ஹாஸ்டல்ல இருக்கலான்னு பாக்க இன்சார்ஜ் இருக்காருல ஒரு சின்ன வேலை வெளியே போலாமான்னு சொல்லி கூட்டிட்டு போய் வேணும்னே யாரோ ஒருத்தங்க கிட்ட இவங்க 3 பேர்த காட்டி காலேஜ்ல அன்னைக்கு நடந்த இருக்கீங்கன்னு சொல்லி தலையில தொப்பி எல்லாம் போட்டு அனுப்பி விடுறாங்க. இப்போ இந்த பசங்களை கொல்லுவேங்கிற மாதிரி ரெட்டி சத்தம் போட நம்மளுக்கு திருப்பி சத்தம் போட்டுறானுங்க. உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மறந்த, எனக்கு என்னோட ஐடென்டிட்டி வேணும், அதாவது என்னாச்சுன்னா நம்ம ஹீரோ வேற இவருக்கு தெரிந்து புரிஞ்சு வந்துட்டாரா, வந்தவரு சும்மா இல்ல வெள்ளையும் சொல்லையுமா சட்டையை போட்டு ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிச்சு
இருக்கார் ரங்கா தனியா இருந்தானா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி பசங்களை விசிட்டிங் கார்டு கொடுத்து அனுப்பிட்டார். குட்டி அண்ட் கைஸுக்கு ஷாக், என்னங்க இது, அடிக்கக்கூடியது வந்தா இப்படி அனுப்பி விட்டுட்டீங்களேன்ட்டு அப்படின்ட்டு குட்டி அண்ட் கைஸ ரெட்டி கேங் அடிச்சு துரத்திட்டாங்க. அமைதியா ஹாஸ்டல்ல இருந்திருக்கலாம், மிஞ்சி போன கொஞ்சம் நஞ்ச மரியாதை இருந்திருக்கும். இப்ப மொத்தமா போச்சா கட் பண்ண மூணு பசங்களும் ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா எப்பற அப்படி ரெட்டி கிட்ட தைரியமா பேசினேன்ட்டு பிபிய பார்த்து எல்லாரும் கேட்க, அவன் நம்மள எதுவுமே பண்ண மாட்டான், ஏன்னா நம்மள ஏதாச்சும் கை வச்சா ரங்கா சும்மா இருக்க மாட்டார், ரங்காவை பார்த்தா உனக்கு பயம், அதனால தான் தனியா இருக்கிற போது கால் பண்ணுன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இப்போ நேரா ரங்கா கிட்ட போய் எங்களை விட்டுருன்னு சொல்லிடலாம் கேட்க போக, அங்க அந்த ஹிந்தி பசங்களை புடிச்சுட்டாங்க. ஏன் கூடவே இருந்துச்சு, ஏன் சாப்பாடை சாப்பிட்டு ஏன் தண்ணியை குடிச்சிட்டு இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறீங்களான்ட்டு ரங்கா பயங்கரமா அந்த பசங்க மேல கடுப்பாகி இந்த பசங்களோட கலத்தை அறுத்து போட சொல்றாரு. சரி யார வச்சு கலத்தை அறுக்கலான்னு பாக்க, நேரா நம்ம சாந்தன் கையில கட்டி கொடுத்து நீ அந்த ஹிந்திக்கார பையன் கலத்தை அருன்னு சொல்லி கொடுக்க, சாந்தன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு, பதத்தப்படுறாரு, சவுதுக்கெல்லாம் வேலைக்காக மாட்டான். அடுத்த கொலையை நீ பண்ணிட்டு கையில இருக்கிற கத்தியை வாங்கி நேரம் அம்பன் கையில கொடுத்து ஹால்ல வச்சு அறுக்க வேணாம், நேரம் பாத்ரூம்ல வச்சு அருந்துட்டு நேரம் பாத்ரூம் இழுத்து போய் அறுத்து கொண்டுறாங்க. இதை பார்த்து பயந்து போய் எல்லாரும் பயங்கரமா பேக் பண்ணிட்டு ஓட பாக்குறானுங்க. ஆனா பாருங்க மூணு பேரும் ஓடல, அஜுவும் சாந்தனும் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஆனா பிபி தெளிவா சொல்றாரு, நம்ம எங்க போனாலும் புடிச்சிருவாங்க, ஒழுங்கு மரியாதையா இருங்கறான்ட்டு. அச்சோ என்னடா இது அப்படின்ட்டு வெளியே போறாங்க. எங்கடா போறீங்கன்னு கேட்க, கிச்சன் போறா தண்ணி குடிக்கிறேன், ரொம்ப தாகமா இருக்குன்னா திரும்பி உள்ள ஓடி வந்துடுறாங்க. என்னடா கிச்சன் போறீங்க திருப்பி பெட்ரூம் குள்ளையே வரீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம பிபி கேட்க, சென்னை டெட் பாடி இருக்குது அங்க போறக்கே பயமா இருக்குன்னு அழுகிறாரு. அடச்சே நான் போறேன் பாருங்க, பிபி தைரியமா போறாரு. ஆனா பாருங்க உள்ள போறப்ப கெத்து இருக்குது, ஆனா டக்குன்னு வெளியே வந்துடுறாரு. ஆனா டோர் கிட்ட நடந்து வரப்போ ஒரு கெத்து, மீதி இருக்கிற ரெண்டு பேரும் பயத்தை வெளியே காட்டிட்டாங்க, இவங்க வெளியே காட்டல. மத்தபடி மூணு பேர்த்துக்கும் அல்லு உடுது. இப்போ பிபி ஒரு பிளான் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு பக்கத்து ஊர்ல இருக்கான், காலேஜ்ல இருந்து லீவ் விட்டுருக்காங்கல்ல, போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம், நேரா அங்க போய் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரலாம், நம்மள தேடி பார்ப்பாங்க, நம்ம
கிடைக்கலன்னதும் வேற யாரையாச்சும் தேடி போயிருவாங்கன்ட்டு எல்லாரும் அங்க போறாங்க. ஒரு வாரம் அப்படியே போனை சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல எல்லாரும் ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்க ரங்கன் சும்மா இருப்பாரான்னு பார்த்தா இல்ல, எதிரிகள் எல்லாரத்தையும் கூத்து பயங்கரமா அடிக்கிறாங்க. பசங்க எங்க போயிருக்காங்க என்ன ஆச்சுன்னு விடாம கால் பண்றாங்க. சுவிச் ஆஃப்னே வந்துகிட்டு இருக்குது. நேரா காலேஜுக்கு போறாங்க. காலேஜ் வாசல்லே வச்சு குட்டியன் கேங்க பயங்கரமா அடிக்கிறாங்க. யாருக்கு எதுவுமே தெரியல. ஆனா இது எதுவும் தெரியாம பசங்க அங்க ஜாலியா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க காலேஜுக்கு முன்னாடி ரவுடிகள் சில பேர் அடிதடின்ட்டு நேரா நியூஸ்ல வருது. நியூஸ பாக்குறாங்க. பிபிக்கு பயம் ஆயிருச்சு. ஏன்னா காலேஜ் பசங்களே எப்படி அடிக்கிறாங்கன்னா அம்மாவை ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களோன்னு பயந்து போன் ஆன் பண்ண அடுத்த செகண்டே ரங்காவுடைய போன் ரிங் ஆகுது. அந்த போன் கால கட் பண்ணவும் முடியல, அட்டன் பண்ணவும் முடியல. ரெண்டு கோன் நடுவுல பயங்கரமா டகச்சு நிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த ரிங் கட் ஆகுது. சோ ரிங் கட் ஆன அடுத்த வினாடி சுவிச் ஆஃப் பண்ணுன்னு சொல்றதுக்குள்ள அடுத்த போன் கால் ரிங் ஆகுது. ரங்கா கால் பண்றாரு. யாரு போன் எடுக்க வேணாம் எடுக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க பிபி எடுக்கிறாரு. யார் அவன் ஏன் பசங்களை புடிச்சு வச்சிருக்கிறது யாருன்னு சொல்லு எங்கன்னு சொல்லு, நான் இப்பவே வரேன்னு ரங்கா ஆவேசமா பேச நான் பிபி பேசுறேங்கிறாரு. பயங்கரமா சத்தம் போடுறாரு ரங்கா. எங்க போயிருக்கீங்க என்ன ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க இன்னைக்கு நைட்டு நாங்க வீட்டுக்கு வரோம், சோ நீங்களும் வீட்டுக்கு வாங்கன்ட்டு ரங்காவை கூப்பிடுறாங்க. வேற வழி இல்லாம இன்னைக்கு நைட்டே இந்த விஷயத்த முடிச்சிடலான்ட்டு எல்லா பசங்களும் நைட்டு வீட்டுக்கு போறாங்க. ரங்கா வராரு. என்னாச்சுரா எங்க போனீங்கன்னு பயங்கரமா ரங்கா டென்ஷன் ஆக, நாங்க இந்த ஊருக்கு படிக்கிறக்காக வந்தோம், எங்களை படிக்க விடு, அவனுங்களை அடிக்கிறக்காகத்தான் உங்க கூட பழகணும், உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம், மற்றபடி வேற எதுக்காகவும் நாங்க உங்க கூட பழகல, எங்களை இந்த ரவுடி செட்டில் இழுக்காதுன்னு சொல்லி பிபி டென்ஷனா சத்தம் போட சிரிச்ச முகமா இருந்துகிட்டு இருக்கிற ரங்கா ஒரு மாதிரி டல் ஆகுறாரு. சோ பசங்க எல்லாருக்கும் கால் பண்ணி ஒரு மணி நேரத்துல இந்த வீட்டுக்கு வரணுங்கிறாரு. நேரா செவுத்த பாக்க ரெட் கலர் பெயிண்ட் இருக்கு. இவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சோங்கிற மேனிக்கு அந்த பெயிண்ட பார்த்தபடி நிக்கிறாரு. ரங்காவோட கை நோட் பண்ண பயங்கரமா கைய முறுக்கிக்கிட்டு நிக்கிறாரு. சோ டென்ஷனா இருக்கிற விஷயத்த பசங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ நேரா கிச்சனுக்குள்ள போக அங்க ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியை எடுத்து நேரா நம்ம பிபி ரங்கனுக்கு எதிர்ப்பா நிக்கலாமான்ட்டு ஒரு பிளான் பண்றாரு. மற்ற ரெண்டு பசங்களும் அமைதியாக்குறாங்க. ஏன்னா ரங்கன் பெரிய தாதா, தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருன்னு சொல்ல சொல்ல நேரா நம்ம ஹீரோக்கு ஒரு போக்கஸ். செவுத்த பார்த்த மேனிக்கு முதுக காத்துன மாதிரிதான் நிக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு இப்படி நின்னுகிட்டு இருக்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணனை கொன்னப்பவும் அதே மாதிரிதான் நின்னுகிட்டு இருந்திருக்காரு. சோ அந்த சீனை காட்டுறாங்க. அப்படியே நேரா ஹீரோவோட ஃபேஸ கேமராவை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் க்ளோஸ் அப் வைக்க அன்னைக்கு அண்ணனை கொலை பண்ண அன்னைக்கு பயங்கரமா அழுகிறாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் அழுகிறாரு. சோ ஹீரோ பாசத்துக்காக பழகிறாரு. அதை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா ஹீரோ அழுவுறது யாருக்குமே தெரியல. கண்ணை தொடச்சு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாரு. லைட்டா வீட்டுக்குள்ள போகி சிகரெட்டை பத்த வைக்கலான்னு பாக்க வெளியில நிறைய பேர் வண்டியில வராங்க. பார்த்தா ரெட்டியுடைய ஆட்கள். இதை பார்த்த ரங்கா இருக்கிற எல்லா தோரையும் சாத்தி நேரா வெளியே போய் நிக்க பசங்க மூணு பேரும் மொட்டை மாடியில வந்து நிக்கிறாங்க. உள்ள போங்க உள்ள போங்கன்னு கத்துறாரு. ரெட்டி நேரா ஒரு கார்ல வந்து அந்த கார் மேல ஏறி உட்காந்து பசங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன்னா பசங்க தான் போன் பண்ணி ரெட்டியை வர சொல்லியிருக்காங்க. இப்படி ஹீரோ தனியா இருக்காருன்ட்டு அன்னைக்கு கூட கார்டு கொடுத்துருக்காருலங்க. அந்த கார்டை வச்சு போன் பண்ணிருக்காரு. இதை பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ரங்கனுக்கு பயங்கரமா ஷாக்காக ரங்காவை எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. பயங்கரமா அடி வாங்குறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ தான் திருப்பி அடிக்க மாட்டாரு. இப்போ ஹீரோவை கொல்ற மாதிரி வர ரெட்டி நக்கலா பேசுறாரு. என்ன ரங்கா டச் விட்டு போச்சா, வயசாகிருச்சா ரங்கான்னு கலாய்க்க இருபா ரொம்ப நாள் ஆச்சுல, கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறேன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. செம ஸ்டைலான ஒரு ஃபைட் வர எல்லாத்தையும் விட்டு வெளுத்தெடுக்கிறாரு. இதை அப்படியே மாடியிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்க பசங்களுக்கு அள்ளு உடுது. ஏன்னா யார்னாலையும் ரங்கானால சின்னதா ஒரு கை வைக்க முடியல. எல்லாரையும் அடிச்சு முடிச்சு நம்மள என்ன பண்ண போறாரோன்னு பயந்து நிக்க அந்த பசங்களை பார்த்த மேனிக்கே ஒருத்தனை சாவடி அடிக்கிறாரு. இப்போ எல்லார்ட்டையும் அடிச்சு முடிச்சு நேரா அவருடைய அந்த ஓப்பனர் கத்தி இருக்குது பாத்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு கார் மேல ஏறி ரெட்டியை குத்துறக்காக நிக்கிறாரு. உனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கேட்க உன்னோட ஐடென்டிட்டி வேணும்ட்டு ரெட்டி சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி சீன்ல ரங்கா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா என்ன நடந்தாலும் என்னோட குருநாதர் ரெட்டி, சோ குருவை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால கொல்ல மாட்டாருன்னு பசங்க நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த ஓப்பனரை வச்சு சதக் 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 சதக்னு குத்தி கொண்டுட்டாரு. இப்ப நேரம் வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா எல்லாரும் ஒளிஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட கைஸும் வராங்க. வீடு ஃபுல்லா பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே தேர்றாரு நம்ம ஹீரோ. நான் எல்லாத்துக்கிட்டையும் பாசமா பழகிறேன், ஆனா எல்லாரும் என்கிட்ட சுயநலமா இருக்கீங்க. என்னோட காசு வேணும், என்னோட ட்ரிங்க்ஸ் வேணும், நான் சம்பாதிக்கிறது எல்லாம் வேணும், ஆனா என்னோட பாசம் வேணாம். ரங்கனோட எல்லாம் வேணும், ஆனா ரங்கன் உங்களுக்கு வேணாம். இப்படித்தான் எல்லாரும் பழகிக்கிட்டு இருக்கீங்க. என் பாசத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அம்மாவுக்கும் புரியல, ரங்கனோட பாசம் அண்ணனுக்கும் புரியல, இப்போ உங்களுக்கும் புரியல, நீங்களும் சுயநலமா பழகி இருக்கீங்களேன்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேர்றாரு. பசங்க ஒரு ஒரு இடத்துலயும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு மாறிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரங்காவோட கண்ணுல படவே இல்லை. வெளியில நின்று ரவுடி எல்லாரும் நீங்க அடிக்க வேணாம் அடிக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரங்கா ஒரு ஓரமா உட்காந்து பயங்கரமா அழுகிறாரு. யாருமே ரங்காவோட சென்டிமெண்ட பார்த்ததில்ல, நான் அழுது கூட பார்த்ததில்ல, எல்லார்த்தையும் பார்க்க வச்சுட்டீங்களாடா நீங்க மூணு பேர்னு அழுகிறாரு. அடச்சே, ஒரு பெரிய மனுஷனை நம்ம இப்படி பண்ணிட்டோமேங்கிற கில்ட்டி ஃபீலிங்ல சாந்த எந்திரிச்சு எங்களை மன்னிச்சர் ஜாத்தாங்கிறாங்க, கொங்கேங்கோ மன்னிப்பாடா கேக்குறேன்னு வெட்டி விரட்டுறாரு. அவசரத்துல எல்லாரும் மாடிக்கு போய் ரூம்ல தாள் போட்டுக்கிறானுங்க. உங்களை விடமாட்டம்தான் சொல்லி பயங்கரமா அந்த ரூம் அடிச்சு உடைக்கிறாரு. கையில ஒரு கோடாரி இருக்குது, அதை வச்சு அடிச்சு ரூமோட டோரை உடைக்கிறாரு. இப்படி உடைச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஓட்டை விழுகுது. பசங்க பயந்து உள்ள உட்காந்துகிட்டு இருக்கிற விஷன் தெளிவா நம்ம ரங்கனுக்கு தெரியுது. அப்ப பயங்கர ஆவேசமா உள்ள வெட்ட வரலான் இருக்க கீழ இருந்து இருக்கிற செல்ஃப்
போன் அடிக்குது. தந்தானி நானே தானன் நானேன். பிபியோட அம்மா போன் பண்றாங்க. சோ அம்மாவோட போன் கால் எடுக்காம நம்ம ரங்கன்னால இருக்க முடியாது. போன் எடுத்து பேசுறாங்க. ஹலோன்னு சொல்றாரு. சொன்னதுமே கண்டுபிடிச்சாங்க ரங்கன்ட்டு. ரங்கன் ஹாப்பியா இருக்கிறாங்கிறாங்க. சோ தான் இந்த கேள்விக்கு வேற பதில் சொல்லணுமே. பயங்கரமா பல்ல வெறுவிக்கிட்டு அம்மா ஹாப்பியா இருக்கிறமாங்கிறாரு. பிபி ஹாப்பியா இருக்கானான்ட்டு கேட்க அவனை முறைச்சு பார்த்த மேனிக்கு அவங்க கூட ஹாப்பியா தாமா இருக்கான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசுறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்க நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாம் எழுத வை, பாத்துக்க, எல்லா சப்ஜெக்ட்லயும் அவன் பாஸ் ஆகணும்னு போனை வச்சிடறாங்க. ரைட்டு. இப்ப அம்மா கிட்ட பேசிட்டாரா, அவனுங்களை கொல்லவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. நேரம் அந்த கதவை அடிச்சு உடச்சு ரூம் குள்ள வராரு. அந்த ரூமுக்கு வெளியில ஜன்னலுக்கு வெளியில எல்லா ரவுடிகளும் நிக்கிறாங்க, அம்பனும் அங்க நிக்கிறாரு. அப்ப அம்பன் கிட்ட பார்த்து பயங்கர சத்தமா சொல்றாரு, இனிமேல் இவனுங்க யாரும் நமக்கு வேணாம், வேணாம் 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 வேணாம், இவனுக்கு சவகாசமும் நமக்கு வேணாம், வேணாம் வேணவே வேணாம். அப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம், யாரும் வேணாம், போ தொடங்கிதுன்னு துட்டுறலான்னு வெளியே போறாரு. எல்லாரும் எந்திரிச்சு போலான்னு பாக்க ஜன்னல் வழியா இருந்து போனை குடுக்கிறாரு நம்ம ரங்கன். பிபி போன் வாங்க போக போனை டைட்டா புடிச்சிருக்காரு. படிக்கிறதுக்கு தானே வந்திருக்க, அப்போ படிச்சு பாஸ் ஆகுற சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கட் பண்ண சில நாட்களுக்கு பிறகு எக்ஸாம் ரிசல்ட் வருது. மூணு பேரும் ஓடி போய் பார்க்க, மத்த பேருக்கு மடியெல்லாம் பாஸ் பாஸ் இருக்குது, இதுகளுக்கு மத்தியில மட்டும் சின்னதா சிவப்பு கலர்ல கோட் இருக்கு. என்னன்னு பாக்க பிபியும் அஜுவும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல அரியரு. சாந்தன் மட்டும் ஆல் கிளியர். எப்படா நீ மட்டும் கிளியர் ஆனங்கிற டவுட் எல்லாத்துக்கும் இருக்குது. பின்னாடி ஒருத்தன் ரெகுலரா படிச்சவன் நம்ம மூணு பேர்த்துக்கிட்ட வந்து பேசுறான், நீங்களாச்சும் பரவாயில்ல, நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலுங்கிறான். ஏன்னா வருஷம் புல்லாம் படிச்சு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டேன், நான் பாஞ்சே நாள்ல படிச்சு பாஸ் ஆயிட்டனேன்னு பேசிக்கிட்டு வர அம்ப நாட்களோட காலேஜ் வாசல்ல நிக்கிறார். அண்ணா அப்படின்ட்டு நம்ம ரங்கனை கூப்பிட, வெள்ளையும் சொல்லையுமா வந்தா தாண்ட ஐடென்டிட்டி பிரச்சனை, கருப்பு சொக்காக்கு மாறந்தான்ட்டு கருப்பு கலர் காஸ்டியூமுக்கு மாறிட்டார். என்ன பாஸ் ஆயிட்டீங்களான்ட்டு கேட்க மூணு பேரும் பெக்க பெக்கேன்னு பாக்குறானுங்க. கண்ணை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டார் இவனுக்கு தேரலன்ட்டு. பாய்ஸ் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்ல முதுகுக்கு பின்னாடி அருவாள் தானே சொருகி இருப்பாங்க. இப்ப பெரம்ப சொருகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க ரவுடி பாய்ஸ். பாஸ் ஆகாம உங்களுக்கு என்னடா வேலன்ட்டு விரட்டி விரட்டி அடிக்க, அச்சோ டே இவனுக்கு தான் தான் அரியர் வச்சிருக்கானுங்க, ஆள் கிளியர் என்ன ஏன்டா துரத்துறீங்கன்னு சாந்தனம் கத்திக்கிட்டே ஓடுறான். இவனுக்கு வேற ஆள் கிளியர்னா புரியாதே, நான் என்ன பண்ணி புரிய வைப்பன்ட்டு போக இந்த படம் முடிஞ்சிச்சே. இப்படி ஜாலியா காமெடியா ரகடா அப்படியே என்டர்டைனிங்கா போன இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. இதுவே நம்மாட்கள்ல இருந்திருந்தாங்கன்னா படத்துல ரெண்டு ஹீரோயினை போட்டு குழப்பி விட்டுருப்பானுங்க. சோ குழப்பம் எல்லாம் இல்லாம ஜாலியா போன இந்த படம் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம இந்த செம்ம ஜாலியான படத்தை நீங்க ஃபுல்லா பாக்கணுமா, லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பார்த்து என்ஜாய்.